கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் 19 தேதி தலைமை செயற்குழு உறுப்பினர் பதவியில் இருந்த சசிகலா, அவரது கணவர் நடராஜன், உறவினர்கள் திவாகரன், பாஸ்கரன், சுதாகரன் பட 14 பேரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு சசிகலா மட்டும் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் மற்றவர்களை தான் இறக்கும் வரை அனுமதிக்கவில்லை ஜெயலலிதா. அதிமுக சட்ட விதிகளின்படி சசிகலா தொடர்ந்து 5 ஆண்டுகள் உறுப்பினராக இல்லாததால் பொதுச்செயலர் பதவிக்கு போட்டியிட முடியாது என்று ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதையடுத்து சுதாரித்த நிர்வாகிகள் சிலர் சசிகலாவிற்கு கட்சியின் விதிகள் தளர்த்தப்படும் என்றனர். ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுப்பப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என்று வழக்கு தொடரப்பட்டு வருவதால் சசிகலா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இப்படியே தொடர்ந்தால் சசிகலா பதவியேற்புக்கு தடை ஏற்படும் என்பதால் எதிர்ப்பு காட்டியவர்களை வழிக்கு கொண்டு வரும் வேளைகளில் சசிகலா ஆதரவாளர்கள் இறங்கியுள்ளனர். தற்காலிகமாக ஒருவரை பொதுச் செயலராக நியமித்து எதிர்ப்புகள் அடங்கிய பின் சசிகலாவை பொதுச் செயலராக்க விரும்புவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.